பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களும் சவுல் ராஜாவும் கலங்கின போது தாவீது போய் சொன்னார், இவர்கள் நிமித்தம் யாரும் கலங்க வேண்டியதில்லை, நான் போய் அந்த பெலிஸ்தீனை வீழ்த்துவேன், கொள்ளுவேன், வெற்றி தேடி தருவேன் சொன்ன. இன்றைக்கு என்ன கலக்கம்? வேலையிலையா, குடும்பத்திலா, வருமானத்திலா, பணப்பிரச்சனையா, எந்த கலக்கமாக இருந்தாலும் மாற்றுகிற தேவன் உயிரோடு இருக்கிறார். என் சத்துருவே, என்னை குறித்து நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், இனி தலை நிமிர நடக்க பண்ணுகிற தேவன் உயிரோடு இருக்கிறார். அதை பற்றியதான ஒரு பாடலை நாம் பாடி தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமா? சேர்ந்து பாடுவோம். என் சத்துருவே, என்னை குறித்து சந்தோஷப்படாதே, எழுந்தாலும் எழுந்திருப்பேன், எழுந்து நடந்து ஓடிடுவேன், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார். தலையில் அவர் தீபம் பிரகாசித்திடுதே, அவர் அருளிய வெளிச்சத்தினால் இருளை கடந்து போவே, என் தலையில் அவர் தீபம் பிரகாசித்திடுதே, அவர் அருளிய வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனே, கால்களுக்கு தீபமும் பாதைகளுக்கு வெளிச்சமும், கால்களுக்கு தீபமும் பாதைகளுக்கு வெளிச்சமும், அவர் வசனம் என்னை வழி நடத்திடுதே, அவர் வசனம் என்னை வழி நடத்திடுதே, சத்துருவே என்னை குறித்து சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், எழுந்து நடந்து ஓடிடுவேன், விழுந்தாலும் எழுந்திருப்பேன், எழுந்து நடந்து ஓடிடுவேன், எனக்கு வெளிச்சமாயிருக்கின்றார், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, மறைவிடமே என் ஊரைவிடமே, ஆராதனை உமக்கே, எங்கள் மறைவிடமே என் ஊரைவிடமே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா, உங்களுக்கு எங்கள் குடும்பம் எல்லாம், எங்கள் பலன் எல்லாம், என் வாழ்க்கை எல்லாம் உங்களுக்குத்தான். அல்லேலூயா.
Hallelujah. Hallelujah. Stotram aviyanavare. Kiruvai ullavare. Aayiram padinaayirangalil sirandavare. Sirandavare. ஒவ்வொருவர் மேலும் ஒரு அற்புதம் நடப்பதாக தடைகள் நீங்குவதாக ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வார்த்தை. இன்றைக்கு எதிர்பார்க்கிற ஜெயம் மேன்மையுடைய பிள்ளைகளுக்கு வருவதாக இயேசுவின் நாமத்தில் இந்த ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமீன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாய நம்மை ஆசீர்வதித்து கிருபையால் நிரப்பி நடத்துவார். இன்றும் கூட ஒரு ஜபத்தை உங்களுக்கு சொல்லி சில காரியத்தை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். பக்தனாகிய மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்த ஜபங்களில் ஒன்று தான் 102 சங்கீதம். இந்த சங்கீதத்தில் 3 வசனத்தில் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, நன்மைகளை மறவாதே அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ ஒரு அருமையானதில்லை. அவர் செய்த சகல உபகாரங்களை நன்மைகளை மறவாதே என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கார்ல, ஜீவனை தந்திருக்கிறார், பலவீனத்தில் பலன் தந்திருக்கிறார், நம்ம நினைச்சோமே அதை நிறைவேற்றினார், கதறுனமே ஜபத்தை கேட்டார், நமக்கு மட்டுமா நம்முடைய குடும்பத்துக்கு பிள்ளைக்கு போக்குவரத்தில் எங்கள் தேசத்துக்கு எல்லாத்துக்கும் நன்மை செய்தார். இதுக்கெல்லாம் வாழ்நாளெல்லாம் நன்றி சொன்னால் போதாது. அதைத்தான் மோசே சொல்கிறார். இந்த ஆண்டவருக்கு நன்றி மட்டும் சொல்லிட்டேன்னு வைங்க, நீங்கள் கேட்காமலே உங்கள் தேவைகளை இன்னும் கொடுப்பார். ஏன்னா இன்னும் ஏராளமான நன்மை உண்டு. அவர் உண்டு பண்ணின நோக்கம், திட்டம், ஆசீர்வாதம், பிளான் இருக்குது. நீங்கள் இந்த பெற்றுக்கொண்டதே போதும்னு சொல்லி ஒரு மாதிரி நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணாமல் துதியாமல் இருந்தவுடனே நீங்களே டோரை லாக் பண்ணிக்கிறீங்க. அப்போ ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்க துதிக்க அடுத்த படியில் ஏற, அடுத்த படியில் ஏற, முன்னேற முன்னேற, நாளுக்கு நாள் விருத்தியே வர ஆண்டவர் உதவி செய்கிறார். இதை தாங்க இயேசு எதிர்பார்க்கிறார். லூக்கா 17 அதிகாரத்தில் 17 வசனத்தில் சொன்னார், 10 பேரை சுகமாக்கணும் இல்லை, 9 பேர் எங்கப்பான்னு கேட்டார். சுத்தமாங்கன்னு சொன்னார், வீட்டுக்கு போங்கன்னார். சரி போன்னு சொல்கிறாரே இவர் யார், சுகமாக்குறேன்றார் யார், இயேசுன்னு தெரிய வேண்டாமா? அந்த ஆண்டவருக்கு நாங்கள் என்ன செய்யணும், இனிமேல் போய் எப்படி வாழணும், திரும்ப இந்த வியாதி வராமல் இருக்க நாங்கள் எப்படி இந்த வெளிச்சத்தை பரவ செய்யணும்னு சொல்லி கேட்கணுமா இல்லையா? சுகமான உடனே நன்மை பெற்ற உடனே ஓடிட்டாங்க. ஆண்டவர் துக்கப்பட்டார், இவ்வளவு நன்மை செஞ்சேன், வீட்டை விட்டு துரத்தப்பட்டவர்கள், காடுகளில் தீட்டு தீட்டு கத்த நியமிக்கப்பட்டவர்கள், அப்படிப்பட்டவர்களை நான் தேடி போய் சுகமாக்கினா ஆண்டவரே இயேசுவேன் கூப்பிடலை, நீ யாரும் கேட்கலை, எல்லாம் ஓடி போயிட்டாங்க. இந்த ஒருவன் மட்டும் திரும்பி வந்து நன்றி சொல்கிறான்னு சொல்லி ஆண்டவர் அவரை மெச்சிக்கொண்டார். அந்த சமுதாயத்தில் அவரை உயர்த்தினார். சரித்திரம் சொல்கிறது 9 பேருக்கு மறுபடியும் அந்த வியாதி வந்துருச்சா, இந்த ஒருவனுக்கு வரலை, வியாதி மட்டும் நீங்களை, ரட்சிப்பு வந்ததான். இன்றைக்கி அவர் செய்த நன்மைகளை மறவாமல் நினைத்து துதிக்க துதிக்க கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் கர்த்தர் உங்களை அநேகவற்றுக்கு அதிகாரி ஆக்கி அவர் உண்டு பண்ணி
ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அடுத்த ஆசீர்வாதங்களுக்குள்ள பொக்கிஷங்களுக்குள்ள உங்களை நடத்தி அற்புதம் செய்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி ஜெபிப்போமா. அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டு என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் இப்பொழுது நம்முடைய மகிமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். நான் நம்புகிறது அவராலே வரும் என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உண்டு பண்ணின சகல திட்டங்களையும் ஆயத்தம் பண்ணினவைகளையும் காணும்படி இந்த நாளை அவர்களை ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்தும், ஒரு குறையில்லாமல் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சி நீங்களும் பாருங்கள், மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன்.